அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நாம் ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் ஜோதிட விதிகள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிடத்தில் விருப்பம் உடையவர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் நிறையா வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட முறைகள் அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரை வாட்ஸ்அப் மூலமாக வகுப்புகள் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஜோதிட விதிகள் சில பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு பிறப்பு சார்ட்டை ஜென்ரேட் பண்ணுறப்ப அதில் பார்த்தீங்கன்னா கரணம் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒன்று இருக்குது. மொத்தம் 11 கரணங்கள் இருக்குது. அதில் ஒரு கரணம் பத்தரை கரணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது திதி, யோகம், கரணம் இதெல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதில் பத்தரை கரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பத்தரை கரணத்தில் ஒரு நபர் பிறந்திருந்தார் அப்படின்னா அவர் எப்படி வேணுனாலும் பிழைச்சிப்பார், எப்படியாவது ஒரு விதத்தில் பிழைச்சிப்பார். ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒருவர் பத்தரை கரணம், இன்னொருத்தர் கரணம் பத்தரை கரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேருமோ இயற்கையாகவே அப்படி இருந்ததுன்னா அந்த நபர்கள் ரெண்டு பேர்த்தையும் பொருத்தம் பார்த்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அந்த பத்தரை கரணமானது, இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு விலங்கை சொல்லலாம், அதாவது வந்து பறவை என்ன சொல்லலாம், கோழி, கோழியை நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணணும்னா கிளறிக்கிட்டே இருக்கும், கிளறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆள் மனது சும்மாவே இருக்காது. இந்த பத்தரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அசை போட்டு கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பத்தரை கரணம் உள்ளவர்கள்லாம் எப்பொழுதுமே என்கேஜாகவே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது படிக்கணும், எழுதணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். சும்மா விட்டிங்கன்னா மனசை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஆண் பெண் இருவரும், அதாவது ரெண்டு பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, ஒருத்தர் பத்தரை கரணம், கல்யாணம் ஆன அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தரை கரணத்துக்கிட்ட கரணம் வேற ஒருத்தர் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கங்க. ஆணோ பெண்ணோ பத்தரை கரணத்துக்கிட்ட தன்னுடைய ரகசியங்கள் பூராமே சொல்லிடுறாரு அப்படின்னா, ஆனால் அவங்க அப்போதைக்கு விட்டுட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த விஷயங்களை எடுத்து 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 பேசி பிரச்சனை வரப்போ எல்லாம் பேசி 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 பிரச்சனை ஆக்கிடுவாங்க. அதனால் யார் பத்தரை காரணமோ அவர்களிடம் ரகசியங்களை சொல்லக்கூடாது. ரகசியங்களை சொன்னீங்க அப்படின்னா அது அவ்வளோதான், அதை வச்சு உங்களை வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சரி, அதுக்கு அடுத்தது மூணாம் பாவத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். மூணாம் பாவகம் அப்படிங்கிறது நம்ம சந்தேகத்துக்குரிய பாவமாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? சந்தேகம் அப்படின்னா மூன்றாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூணில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்குது, அவங்க பத்தரை காரணத்திலேயே பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா ஏதாவது ரகசியம் எங்கேயாவது கிடைக்குமா? பக்கத்து வீட்டில், எடுத்த வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரகசியங்கள் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறத தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. தான் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களையே வேவு பார்த்துட்ருப்பாங்க. அதாவது மூணில் செவ்வாய் சுக்கரம் இருந்து அவங்க பத்தரை காரணத்தில் பிறந்துட்டாங்கன்னா அப்போது இந்த வேவு பார்க்குற வேலைகள் எல்லாம் இவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த போலீஸ் துறையில் இருக்கலாம், குற்றத்தை ரொம்ப குறைச்சிருவாங்க. இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்க மூணில் செவ்வாய் சுக்கரம் பத்தரை காரணத்தில் பிறந்தனா குற்றங்கள் இருக்காது. ரொம்ப எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். பாதுகாப்புத்துறைக்கு இவர்கள் வேலைக்கு செல்வது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பத்திரிகை காரணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நல்ல செய்தி சேகரிப்பதற்கு இவர்கள் ரொம்ப நல்லா சேகரிப்பாங்க. இந்த பத்திரிகை காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோகம், மந்திரம், வைத்தியம் இந்த மாதிரி வித்தைகள் இந்த மாதிரிலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறவங்க இதில் இந்த யோகத்தில் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அல்லது இந்த யோகத்தில் பிறந்தவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவங்க அதில் செயல்படுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பத்தரை காரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி 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 போயிட்டே இருப்பாங்க. பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்தரை காரணத்தில் பிறந்து
இந்த ரெண்டாம் அதிபதி, பத்தாம் அதிபதி இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா, லக்னாதிபதியெலாம் வலுவாக இருந்தது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள். ரொம்ப தெளிவாக இவங்க சூஸ் பண்ணுறதுல தப்பே வராது, அந்தளவுக்கு ஷேர் மார்க்கெட்டிலலாம் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து பத்திரைக்காரனமாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வெற்றியை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். மற்ற விஷயமும் பார்க்கணும், அஞ்சாமாவெல்லாம் கெடாமல் இருக்கான்னு பார்க்கணும். ரைட். குரு சந்திரன் இணைவு, குரு சந்திரன் இணைவு. குடும்பத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க, குரு சந்திரன், குரு சந்திரனை தொடர மாதிரி இருந்தாலோ, குரு சந்திரன் சாரம் வாங்கியிருந்தாலோ, குரு சந்திரன் நினைவு பெற்றிருந்தாலோ, அது நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆசிரியர் ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க, குழந்தை பிறந்து, இந்த ஜாதகருக்கு இல்லை இந்த ஜாதகிக்கு குழந்தை பிறந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு யோகம் உண்டாகும். குழந்தைகளால் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, அடுத்து யோகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, பிரீத்தி அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது, ரெண்டாவது யோகம், சரிங்களா? பிரீத்தி அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. இந்த யோகத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு சில பலன்களை நம்ம சொல்லலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, உணவு சார்ந்த தொழில்களில் இவங்க ஈடுபட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு நல்லா சாப்பிட்றதும் பிடிக்கும், சமைக்கிறதும் பிடிக்கும். இந்த பிரீத்தி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா, முதல் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இப்போ முதல்ல சொத்து வாங்குறது கஷ்டமாக இருக்கும், வாங்கிட்டால் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வரலாம். அதையும் மீறி சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த எல்லை சார்ந்த ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து வந்து இவங்க ரெண்டாவது சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருந்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, ரெண்டாவது சொத்து மிகச்சிறப்பான சொத்தாக இருக்கும். பொதுவாக அந்த பிரீத்தி யோகத்தில் பிறக்கிறவங்க முதல் சொத்து ஏதாவது ஒரு அசட்டு சின்னதாக வாங்கிட்டு அதை விற்றுட்டு ரெண்டாவது சொத்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பிரீத்தி யோகத்திற்கு இவங்க எவ்வளோ தான் சொத்துக்கு வந்து அகலக்கால் வைத்தாலும் சரி, எவ்வளோ தான் கடன் வாங்கி அந்த சொத்தை வாங்கியிருந்தாலும் சரி, இந்த பிரீத்தி யோகத்தில் பிறந்தவங்க மிக எளிதான முறையில் அந்த கடனை அடைத்து விடுவார்கள், சரிங்களா? கடனால் இவர்களுக்கு பயமில்லை. ஓகேங்களா நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான கருத்துக்கள், வகுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் நான் கொடுத்துட்ருப்பேன். நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தால் உங்களுக்கு அந்த தகவல்கள்லாம் கிடைக்கும். நம்ம வந்து மிக குறைவான கட்டணத்தில் மாதம் கட்டணம் செலுத்தும் வகையில் ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்கோம். ஜோதிடத்தில் ஆர்வமுடையவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாகவே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? விருப்பமுடையவர்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.